இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான பௌர்ணமின்னு சொல்லுவாள். அதாவது நம்மளுடைய பாப புண்ணியம்னு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு வீடு காலி பண்ணுறோம், அந்த வீடு காலி பண்ணும்போது எத்தனை நாள் குடியிருந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் எத்தனை மிச்சம் இருக்குதுன்னு பார்த்து அட்வான்ஸில் வந்து கழித்து திருப்பி கொடுப்பா. அந்த மாதிரி நம்ம அந்த உடலை இந்த ஆன்மா எடுத்துட்டுருக்கு வாடகை மாதிரி. இத்தனை காலகட்டத்தில் இருந்துட்டோம், என்ன பாவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணோம், அடுத்த பிறவி என்ன, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போகக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த நாள்னு சித்ரா பௌர்ணமியை சொல்லக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அடுத்த மாதம் பௌர்ணமினா வைகாசி விசேஷம், அப்படி பௌர்ணமிகளிலே ரொம்ப விசேஷம், ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆதிக்கம் நிறைந்த நாள். முழுமையாக சந்திரனின் ஆதிக்கத்தை இருக்கங்காட்டி மனிதனுடைய மனநிலை ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்கும், மனதை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, எப்படி ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கணும், அந்த சித்ரா பௌர்ணமிக்கு தியானம் பூஜைகள் பண்ணோம்னா மனதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்பு, தாயாருடைய உடம்பு, உடல் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் இருக்கிறவா, மனைவி, குழந்தைகள், பெண் சம்பந்தமான, அதாவது பெண் குழந்தை இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டில் பெண்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி மட்டுமில்லாத பௌர்ணமிகள் ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும். அவளுக்கு அந்த ஆரோக்கியம், மன தெளிவுகள்லாம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாள். அதாவது இன்னும் 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 நல்ல பலம், ஆன்மீக ரீதியான பலங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். அன்னைக்கு கிரகங்கள் சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து பெண் காரகன், அதே மாதிரி மனோகாரகன்னு சொல்லுவாள், அதே சமயத்தில் சிந்தனை காரகன்னு சொல்லுவாள், பிரயாண காரகன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த சந்திரனுடைய முழு ஆதிக்கம் இருக்கும்போது பெரிய பலம் கிடைக்கிறது. சரி, இது பக்கம் ஜோதிடத்தில் இருந்தாலும் இரண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சித்ரகுப்தனுடைய விசேஷகரமான நாள் இன்றைய தினம். சித்ரகுப்தர் நம்மளுடைய பாபக்கணக்கை படிக்கக்கூடியவர் இல்லையா, பாபக்கணக்கை படிக்கக்கூடியவர். என்கிட்ட மழை போல் இருக்கக்கூடிய அந்த பாபம் கடுகு போல் மாறணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் போன்ற பொங்கல்களை பிள்ளையார் முன்னாடி சித்ரகுப்தனுடைய பெயரையோ நாமத்தையோ எழுதி, இல்லை சித்ரகுப்தனுடைய அந்த புஸ்தகங்கள் சில கோயில்கள் இருக்குது, கோயம்புத்தூரில் வெள்ளலூரில் பார்த்துட்டு அப்படியே சித்ரகுப்தர் கோயில் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறைய ஆலயங்கள்லாம் ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாடாக இந்த நாளே நடக்கும். அந்த காலத்தில் ராஜராஜ சோழரே அந்த பூஜைகளை பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சில உதாரணங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு, நம்ம பாபத்தை அறவே போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. அப்போ பிள்ளையாரை வழிபடுறதும் உமாமகேஸ்வரர் வழிபடுறதும் ரொம்ப விசேஷகரமான நாள். சித்ரகுப்தர் பூஜை பண்ணி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எவர் ஒருவர் ஒரு நேரம் விரதம் இருந்து அனுஷ்டித்து வழிபடுறாரோ அவர்களுடைய பாபங்கள் போகும். இதை விட ஒரு ப்ளஸ் சொல்கிறேன், இந்த நாள் அன்னைக்கு யாராவது முடியாத ஆளுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள், அது இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் போன்ற நைவேத்திய பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணி மனதார வேண்டிக்கணும். நம்மளுடைய பாபங்கள் போகிறதுக்காக இந்த சித்ரா பௌர்ணமி உமாமகேஸ்வர பூஜை, துர்கா வழிபாடு, திருமணத்துக்கான சுயம்பரா பார்வதி பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்குள்ள விசேஷத்தை கொடுக்கும். பாபத்தை போக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு மலை போல் இருக்கக்கூடிய பாபங்கள் போய் கடுகு போல ஆக்கி புண்ணியத்தை பெருக்கி இறைவனின் பூர்ணமான அனுகிரகம் கிடைக்க உபயோகரமாக இருக்கும். வீட்டில் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி இந்த நிவேத்திய பிரசாதங்களை வைத்து மனதார வேண்டிக்கணும், நம்மளுடைய பாப கணக்குகள் தீரணும் அப்படின்னு சித்ரகுப்தர்கிட்ட வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி அற்புதமாக சித்ரா பௌர்ணமி வழிபாடை பற்றி பார்த்தோம். நாளைய தினம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். அந்த ஆன்மீக தகவல் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், செல்வங்கள் பெருக்கிறதுக்கு சார், செல்வம் பெருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவா இருக்கா இல்லையா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் சார். சொல்லிடுங்க சார், நாளை காலை நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம்.